இனிமே இந்த காலேஜில் ப்ரொஃபஸர் எல்லாம் குயட்டா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கீப் குவாய்ட் தமிழ். சரி வாங்க, நம்ம வந்து இப்போ கடைசி இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். அதாவது என்னது, 11th பயாலஜியோட கடைசி வீடியோ. இதுக்கப்புறம் நீ அடுத்த வருஷம் 12th வந்துடுவீங்கல்ல, உங்களுக்கு எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோஸில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் நம்ம புதுசாக ஆரம்பித்த டெலிகிராம் லிங்கில் போய் ஜாயின் பண்ணுங்கள். அதில் தான் இம்பார்ட்டன்ட் வீடியோஸ்லாம் அனுப்பிவிடுவேன், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்னும் 2 லெசன் தான் இருக்குது. ஃபஸ்ட் லெசன், இதில் 11th லெசனுக்கு ஃபஸ்ட் ஒன்னோட பாருங்கள். மெயின்டெனன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டன்ட். இதில் வந்து இன்டர்னல் நம்ம எங்கே இன்டர்னல் டெஸ்ட் எங்கே வச்சு எழுதுவோம், ஹோம்ல வச்சு தான் எழுதுவோம். அப்போ ஹோமோ. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸ்க்ளூசிவ். நம்ம எக்ஸ்க்ளூசிவாக என்ன செய்யணும், பறக்கணும். பேராசூட்டில் பறந்தனோ தான் அது எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். 3rd ஒன்வேர்ட் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹார்மோன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸு நாட் பிட்டு. பிட்டு அடித்தா வாத்தியார் சுளீர் நடிப்பார், இன்சுலீன் அப்படின்ட்டு. அடுத்து த ஸ்பெமட்டோஜெனிசிஸ் இன் மம்மா. மம்மானா மாமா, மாமாவோட லூட்டி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஏ லூட்டி. அடுத்து செரம் கால்சியம் லெவல் இஸ் ரெகுலேட்டடு. இது சாரு கால் பண்ணுறாரு, அதாவது அவருக்கு வந்து தைராய்டு, அதனால் தயிர் கொண்டு சொல்கிறார். ரெண்டு தைராய்டு தைராய்டுன்றிருக்கணும். அப்போ அதுதான் ஆன்சரு. 6th ஒன்வேர்டு அயோடைசுடு சால்ட்டு. அயோடைசுடு சால்ட்டை நம்ம வந்து வாங்க போகணும். அப்போ கோ அயோடைசுடு சால்ட்டை நம்ம வாங்க போகணும். நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிளாண்ட் இஸ் ரிலேட்டட் வித் இம்யூனிட்டி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிளாண்ட், என்ன கிளாண்டு இம்யூனிட்டிக்கு வந்து தைமஸ் கிளாண்டு தான் இம்யூனிட்டியோட இது பண்ணியிருக்கோம். 8th ஒன்வேர்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். இது கரெக்ட் வந்து டெஸ்ட் எழுதுனா தானே கரெக்ட் பண்ணுவாங்க. அப்போ டெஸ்ட்டு மற்ற எந்த ஒன்வேர்டிலும் இருக்காது, இது மட்டும்தான் இருக்கும். அடுத்து ஹைப்பர் கிரியேஷன் இன் ஜிஹெச். அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து அதிகமாக அதுக்கு செக்ரியேஷன் ஆச்சுன்னா அது வந்து ஜைஜாண்டிசம், அதாவது ஒரு மிகப்பெரிய வலியுறுத்தி இருப்பேன் பால் ஒரு சில இதெல்லாம் பார்க்க ஜைஜாண்டிசம். நெக்ஸ்ட்டு இன் ப்ரெக்னன்ட் ஃபீமேல் டெலிவரிஸ் எ பேபி. இன் ப்ரெக்னன்ட் ஃபீமேல் டெலிவரிஸ் எ பேபி இங்கே சடன் ஸ்டூனுடு க்ரோத்துன்னு இருக்கா. இங்கே பாருங்கள், இங்கே க்ரோத்துன்னு இருக்குது, ஆன்சர் எங்கே இது ஒன்று மட்டும்தான் க்ரோத்துன்னு இருக்கும். அப்போ ஏ தான் ஆன்சர். அடுத்து த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் விச் கனெக்ட்ஸ் த ஹைப்போ தாலமஸ். ஹைப்போ இங்கேயும் ஹைப்போ, ஆன்சர்லையும் ஹைப்போ முத ஆரம்பிச்சிருக்கோம், ஹைப்போன்னு ஆரம்பிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு 12th ஒன்னோட விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். இதில் எது கரெக்டு பார்த்தீங்கன்னா கரெக்ட், இங்கே கார்ட் கரெக்ட் கார்ட்டு முத 3 எழுத்து சேமாக இருக்கா, இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இது சாரி ஓ ஒன்வேர்டு தானா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இதில் எது இது கரெக்டு, இங்கே ஆர்பிசி. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பிளட்டு, இது ரெண்டும் கரெக்டு, மற்றதெல்லாம் சம்மந்தமே இருக்காது. இது ரெண்டும் பிளட்டை சம்மந்தமாக இருக்கா, அப்போ 1, 3 கரெக்டு. இந்த லெசன் முடிஞ்சு அடுத்த லெசனுக்கு போவோம். லாஸ்ட் லெசனுக்கு வந்தாச்சு, லாஸ்ட் லெசன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணுவோம். நானும் இங்கே எக்ஸாம் இருக்கிறதுனால தான் அப்லோட் பண்ண முடியல, இல்லைனா நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணியிருப்பேன், கோச்சுக்காதீங்க. சரி வாங்க 12th லெசன் பார்ப்போம். நியூட்ரியன் நாட் ரிலேட்டட். ஒரு இது நமக்கு ரிலேட்டட் இல்லைன்னா எது நமக்கு ரிலேட்டடு, பிரேக்கும் எடுக்கக்கூடாது, அது ரிலேட்டட் இல்லை. நெக்ஸ்ட்டு வேஸ்ட்டு பண்ணக்கூடாது, பிரேக்கும் எடுக்கக்கூடாது, வேஸ்ட்டு பண்ணக்கூடாது, பி அண்டு டி, மற்ற இதுலேயுமே அது இருக்காது. நெக்ஸ்ட்டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆன் நாட் இன் எர்த்துவம். எர்த்துவம் ஈன்னு இருக்கா, இங்கே இ. மேட்ச் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்டு. இதுக்கு வந்து அர்ஜுன் தாஸ் நினைக்கிறேன், அர்ஜுன் தாஸ் இங்கே அர்ஜுனு, இங்கே தாஸ் அர்ஜுன் தாஸ். நெக்ஸ்ட்டு சில்க் இஸ் அப்டைனட் ஃப்ரம் சில்கு. சில்க் எதுலேருந்து வரும், சில்கில் அதிகமாக என்னது விடுவாங்க, சீனி தானே விடுவாங்க, சீனி ரிச்சீனி. சில்க்குன்னா என்னது, டேரி மில்க் சில்க்கு. டேரி மில்க் சில்கில் சீனி அதிகமாக போடுவாங்க. 5th ஒன்றோட பாருங்கள், இது அசர்டன் ரீசனாக இதில் ஈஸியாக தான் இருக்கும்.
அசர்னீசனில் வாஸ்து பார்த்திங்கன்னா இங்கே Q&B இருக்கும், இங்கேயும் Q&B இருக்கும். அப்போ ஆப்ஷன் சியை பாருங்கள். ஏன்னா இதில் நீங்கள் மற்றது மாதிரி போட முடியாது. அசர்டன் அண்ட் ரீசன் இஸ் கரெக்ட் பட் ரிலேட்டட், ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கரெக்டாக பப்ளிக்லாம் கரெக்டாக நல்லா கரெக்டாக வாஸ்து பார்த்து போடுங்க. ரியரிங் ஹனி பீ இஸ் கால்டு ஹனி. அந்த அபிராமி, அந்த கண்மணி அன்போடு காதலன் அந்த பாடல் இருப்பீங்களே, அதில் அபிராமிக்கு, அபிராமி தானே கவிதை எழுதுவாங்க அப்பா அபி. எதுக்கு நான் அந்த இதை சொல்கிறேன்னா, அவர் சொல்லுவார்ல மானே தேனேன்னு, இங்கே தேன் வந்திருக்கா, அதனால் அதை அப்படி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரூ, இதில் எது ட்ரூ? இதில் ஒரு நிமிஷம் இருங்க. ஆ, இங்கே லேக் இன்செக்டுன்னு இருக்கா, இங்கே பாருங்கள். இதுலேயும் இங்கே இந்த இடத்துலையும் லேக் ரெண்டு இடத்துல இருக்கும், ஆனால் இதில் இருக்கு ஒரு இடத்துல தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் ரெண்டுமே லேக் லேக்னு இருக்கா. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ப்ரான், ப்ரான், ப்ரான் வந்து எங்கே இருக்கும்? சீல தான் இருக்கும். இங்கேயும் இது சீன் இது சொல்வீங்க. அதை ப்ரான் வந்து நம்ம க்ரெஷ் பண்ணி தானே சாப்பிடுவோம், நல்லா கரிச்சு கரிச்சுன்னு கடிச்சு கடிச்சு தானே சாப்பிடுவோம், அதனால் க்ரெஷ் சி அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அக்வாபோனிக்ஸ், அக்வாபோனிக்ஸ் அந்த கேள்வியிலேயே ஆன்சர் இருக்குது. அக்வாவும் இருக்கணும், போனிக்ஸும் இருக்கணும், மிச்சதுலேயும் இருக்காது. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. நெக்ஸ்ட்டு இன்லேண்ட் ஃபிஷரி, நம்ம உள்நாட்டுக்குள்ளே ஃப்ரி, வெளிநாட்டுக்குள்ளே போனால் உப்பு தண்ணியாக இருக்கும், உள்நாட்டுக்குள்ளே நல்ல தண்ணி தானே, அப்போ ஃப்ரெஷ் வாட்ரு. இன்டியூஸ்டு ப்ரீடிங், இன் இங்கே இன்டியூஸ்ன்னு இருக்குது, இங்கே இன்லேண்டு, அப்படியே இன்னு இன்னு சேம் லெட்ரு. நெக்ஸ்ட்டு கிளாஸ், இங்கிலாஸ், கிளாஸ் வந்து எப்படி கிளியராக இருக்குமா, அதே தான். நெக்ஸ்ட்டு இதில் எது கரெக்ட்லி மேட்சடு? ஆர்னமெண்ட் அதிகமாக போட்டிருக்கணும், ஆர்னமெண்ட் அதிகமாக போட்டிருக்காங்க, அதாவது நகைகள் அதிகமாக போட்டிருக்காங்க, பட்டு சேலை தான் உடுத்திப்பாங்க, ஆர்னமெண்ட்டு சில்க்கு, அவ்வளோதான். ஈஸியாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு அடுத்து நீங்கள் வருஷம், அடுத்த வருஷம் நீங்கள் வரையில் உங்களுக்கு எல்லா வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். டெலிகிராம் லிங்க், டெலிகிராம் லிங்கை கொடுக்க, அதில் தொட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.